உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என்றுதான் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கல்லூரி பல்கலைக்கழகம் என்றுதான் இன்னமும் இருக்கிறது. சென்னை உயர்கல்வி மன்றத்திற்குள் அவருக்கு சிலை இருக்கிறது. அவரது நினைவகம் பொதுப்பணித் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதை இந்த அரசே பராமரித்து கொண்டு இருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயர் வைத்திருக்கிறதை தவிர கிளினிக் இல்லை. இல்லாத ஒன்றை எப்படி இந்த அரசு மூட முடியும்? அம்மா உணவகம் மூடப்பட்டது என்று கூறினார்கள். மாண்புமிகு அவை முன்னவர் கூட கலைஞர் பெயரிலான திட்டங்கள் மாற்றப்பட்ட ஆதங்கத்தில் ஒரு உணவகத்தை மூடினால் அது என்ன தவறு என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். என்னை பொறுத்தப்பட்டில் நான் அப்படி நினைக்கல. எந்த அம்மா உணவகமும் மூடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதனால் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அம்மா உணவகங்கள் தொடரும் என்று நான் அறிவித்தேன். இன்று வர அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருப்பேன். அதில் எந்த வித துளி மாற்றம் ஏற்படாது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.